வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்க எல்லாரும் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் லால் சலாம் ஸோ இந்த லால் சலாம் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லால் சலாம் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூரார் பாத் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஹிந்து முஸ்லீம்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒற்றுமையாக வந்து இருக்காங்க ஆனால் அரசியல் லாபத்துக்காக இவங்களுடைய ஒற்றுமையை எப்படியாவது வந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் மூலிமா ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டு அந்த சண்டை வந்து மத கலவரமாக வந்து மாறிடுது ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் வந்து நடந்துச்சு கடைசியாக அந்த ஊரில் வந்து மறுபடியும் ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த லால் சலாம் படத்தோடைய மீதி கதை இந்த லால் சலாம் படத்தோடைய ஒரே பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவங்க சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க இந்த ஒரு மெசேஜ் மெசேஜ் வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு ஒரு தான் அந்த இந்த விஷயம் இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு மற்றபடி பார்த்தோம் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருடைய ரைட்டிங்குமே அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை விஷ்ணு விஷாலுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு ஆனால் அவரை தாண்டி மற்ற எந்த ஒரு கேரக்டரும் அந்தளவுக்கு வந்து சரியாவே எழுதப்படலை இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டரும் சேர்த்து சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் அவருடைய கேரக்டர் இல்லை அப்படின்னாலுமே இந்த கதையை கொண்டு போய் முடிக்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேரக்டர்ல அவர் நடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அப்படியுமே வந்து கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்கல விக்ராந்த் வந்து கொடுத்திருக்காரு இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்டோரி அதுக்கு பண்ண ஸ்கிரீன் பிளே தான் ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த லால்சலாம் படம் பார்க்கும்போது இந்த படத்தோடைய கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ப்ராப்பரான ஸ்டோரி ஆர்க் அப்படிங்கிறதே இந்த படத்தில் வந்து இல்லை நிறைய விஷயங்களை வந்து அப்படி அப்படியே விட்டுருப்பாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிருக்காது இந்த படத்துக்குள்ளே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலீஜன் பாலிடிக்ஸ் அப்படின்னு மூணுத்தையுமே தான் உள்ளே கொண்டு வராங்க ஆனால் இதை ப்ராப்பராக இவங்க சரியாகவே ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சும்மா ஊருகா தொடுற மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து தொட்டு வச்சிருக்கு சரி கிரிக்கெட் எடுத்திருக்காங்க கிரிக்கெட் வந்து ஒரு மெயின் எலமெண்ட்டாக அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இல்லை சரி இன்னொரு பக்கம் வந்து ஹிந்து முஸ்லீம் அந்த கான்ஃப்ளிக் எடுத்திருக்காங்க அதை பயங்கர ஸ்ட்ராங்காக எடுத்து பேசுகிறாங்களான்னு பார்க்கும்போது அதுவும் பெருசாக இல்லை இன்னொரு பக்கம் வந்து அரசியல் லாபத்துக்காக தான் அந்த ஒற்றுமையை பிரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சரி அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதை அப்படியே வந்து விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க எடுத்துக்கிட்ட எந்த ஒரு கான்செப்டுமே இவங்க ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணல எல்லாமே இம்ப்ராப்பராக தான் வந்து இருந்துச்சு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஓவரால் ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃப்மே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஹாஃப்லுமே லேக் அப்படிங்கிறது இருக்கு ஒரு என்கேஜிங்கான கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது அமையல இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதையை வந்து வந்து நான் எதுக்கு இந்த கதையை நான் லீனியர்ல சொல்றாங்க அப்படிங்கிறதே வந்து புரியல நான் லீனியரில் சொல்ற அளவுக்கு இந்த கதையில வந்து பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கா ரொம்ப பிரிடிக்டான ஒரு ஸ்டோரி தான் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ரொம்ப நான் லீனியராக சொல்லி அந்தளவுக்கு எதுவுமே வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை எமோஷனல் கனெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலையுமே சுத்தமாக ஒர்க் அவுட்டே வந்து ஆகலை இதுவும் ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கு அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் இந்த படத்தில் படத்தோடைய டைரக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து படம் ஃபுல்லாக நிறைய இடங்களில் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொன்னாலே மைண்டுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு பேர் ஜீவியமாக தான் வந்து இருக்கும் ஏன்னா அவருடைய முக்காவாசி படங்களில் அந்த வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் அது ரொம்ப திகட்டி போய் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வாய்ஸ் ஓவரை பயங்கரமாக கழுவி ஊற்றி ட்ரால்லாம் பண்ணாங்க இப்போ இந்த லால் சலாம் படத்தில் பார்த்திங்கனாலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் ஓவர் டூவாக இருக்கோங்கிற மாதிரி தான் தோணுச்சு வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது ஒரு படத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக பயன்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை தாண்டிமே வந்து யூஸ் பண்ணலாம் பட் அது கதையோட கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகணும் அந்த ஒரு விஷயம் இங்க நடக்கல டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்கு ஏத்த மாதிரி நல்லா இருந்துச்சு எடிட்டிங் வந்து ரொம்பவே புவரா இருந்துச்சு மியூசிக் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம்னா ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு உண்மையிலேயே ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சாங்ஸா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ மொத்தமா லால் சலாம் எப்படிப்பட்ட ஒரு படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் வந்து இருந்துச்சு பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை அடல் கண்டென்ட் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே இந்த லால் சலாம் படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த லால் சலாம் படத்துக்கு டிலைட் சினிமாசோடைய ரேட்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப்